வெல்கம் டு மேகம் சேனல் இன்னைக்கு நம்ம மேகம் சேனல்ல ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த வெயில் காலத்துக்கு எல்லோருமே விரும்பி சாப்பிடக்கூடிய பழம் என்ன அப்படின்னா அது தர்பூசணி தான் உள்ள நல்ல சிவப்பு நிறத்துல அழகா இருக்கும் பாக்குறதுக்கு அழகா இருக்குதோ இல்லையோ நம்மளுடைய குளிர்ச்சியை தணிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஆனா இதுல கூட ஆபத்து இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேகங்களாக எப்பொழுதும் உங்களுடன் மேகம் சேனல் கோடை காலத்தில் ஆரோக்கியமான பழமாக தர்பூசணி தான் இருக்குது இந்த தர்பூசணி தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் நீரும் ஆறு சதவீதம் சர்க்கரையும் பிற ஊட்டச்சத்துகளும் நிரம்பி இருக்குது இதில் நார் சத்து அதிகம் இருக்குது நிறைய பேர் விரும்பி சாப்பிட்ற ஒன்றும் இதுதான் தர்பூசணில உள்புறம் சிவப்பு நிறத்துல அழகா இருக்கும் அது அடர் சிவப்பு நிறமா தோற்றமளிக்கிறதுக்கு ரசாயன பொடி தூவப்படுது அப்படின்னு அங்கங்க சம்பவங்கள் சொல்லப்படுது தர்பூசணியை வெட்டுறதுக்கு முன்னாடி நல்ல நீர்ல கழுவுறது அவசியம் தர்பூசணி மிகவும் அடர் சிவப்பு நிறத்துல இருந்துச்சு அப்படின்னா ஊசி மூலமா உட்கொள்ளப்பட்ட ரசாயனங்கள் இருக்கலாம் அப்படின்னு தோணப்படுது இந்த மாதிரி பழங்களை வெட்டும் போது வழக்கத்தை விட சிவப்பாக காணப்படுச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு பின்னாடி அதில் இருக்கும் ரசாயனம் தசை பகுதியில் பாதிப்புக்கு உள்ளாகும் மறுநாள் பார்த்தோம் அப்படின்னா அது அப்படியே அழுகி போயிருக்கும் நுரை போல நீர் வெளியேறும் இந்த அறிகுறிகளை வச்சு தர்பூசணில ரசாயனம் கலந்துருக்கிறது நமக்கு தெரிய வரும் தர்பூசணிய வெட்டிய பிறகு அதன் நடுவுல துளைகளோ இல்ல விரிசலோ ஏற்பட்டு அப்படின்னா அதுவும் ரசாயனம் உட்கொள்ளப்பட்டதா நம்ம அறிகுறி தெரிஞ்சுக்கலாம் இயற்கையாவே பழுத்த பழத்துல அதுல துளைகள் கீரல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவுதான் தர்பூசணி பழங்களை சில வாரங்கள் சேமிச்சு வச்சாலும் கெட்டு போகாது அதனால கடைகள் வாங்கும் தர்பூசணி பழங்களை ரெண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு சாப்பிடறது ரொம்ப நல்லது தர்பூசணியை வெட்டும் போது மேற்பரப்புல இருந்து ஏதேனும் நுரையோ இல்ல நீரோ வெளியேறுச்சுன்னா அது நிச்சயமா ரசாயனம் கலக்கப்பட்டதா இருக்குது தயவு செஞ்சு தர்பூசணியை வாங்கி நம்ம முன்னாடி இந்த மாதிரி அது நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க நீரோ நுரையோ வந்துருச்சுன்னா தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதை விட மோசமான நிகழ்வு என்ன அப்படின்னா தர்பூசின் பழங்கள் வேமா வளர்றதுக்கு ஆக்சிடோசன் கலந்த ரசாயம் உள்ள சேர்க்கப்படுறதா சொல்லப்படுது இது ஆரோக்கியத்துக்கு மிக மிக தீங்கு விளைவிக்க கூடியது அந்த மாதிரி உள் ஊட்டச்சத்து தர்பூசணிகள்ல நைட்ரேட் குரோமேட் மெத்தனால் மஞ்சள் கார்பை ஆக்சிடோசன் இந்த மாதிரி ரசாயனங்கள் கலந்திருக்கிறதா சொல்லப்படுது இதை தவிர தர்பூசணி விரைவா வளர நைட்ரஜன் பல முறை பயன்படுத்தப்படுது இது உடலுக்குள்ள போகும்போது பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் தர்பூசணியில கலக்கக்கூடிய மெத்தனால் மஞ்சள் புற்றுநோய் உண்டாக்கும் அபாயத்துக்கு இருக்குது குரோமேட் உடல்ல இரத்த இழப்ப ஏற்படுத்தக்கூடியதா அமைஞ்சிருக்குது மூளை செல்கள் சேதமடைகிறதுக்கும் கண் பார்வை திறன் பாதிக்கிறதுக்கும் இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது ரசாயனம் சாயம் கலந்த தர்பூசணியை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா செரிமான பிரச்சனைகளும் வயிற்றுல வலி ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு அதிகமாவே இருக்குது மாம்பழம் வாழைப்பழங்கள் போல தர்பூசணியும் வேமா பழுக்க வைக்கிறதுக்காக கார்பைட் தூளும் பயன்படுத்தப்படுது இந்த மாதிரி சில இடங்கள்ல இது நடக்கப்படுறதாவும் சொல்லப்பட்டுருது இந்த டிப்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னும் நிறைய டிப்ஸ் நம்மளுடைய மேகம் சேனல்ல காத்துட்டு இருக்குது மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது நம்மளுடைய மேகம் சேனல்